வணக்கம். நாட்டில் சராசரியாக இறப்பின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. பொருளாதார நெருக்கடி காரணமாக உரிய நேரத்தில் சிகிச்சை பெற்றுக் கொள்ள முடியாமல் பல்வேறு நோய் நிலைமைகளுக்கு ஆளாகி மனநல பிரச்சனைகள் அதிகரிப்பது போன்ற காரணங்களால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. பதிவாளர் நாயகம் திணைக்களத்தில் சிவில் பதிவுகள் பிரிவின் சிரேஷ்ட பிரதி பதிவாளர் நாயகம் சட்டத்தரணி லக்ஸிகா கணேபுல இதனை தெரிவித்திருக்கிறார். 2000 ஆண்டில் அந்நாட்டில் ஆண்டு சராசரி இறப்பு எண்ணிக்கை 140,000 காணப்பட்டது. அந்த எண்ணிக்கை தற்போது 180,000 அதிகரித்திருக்கிறது. நாட்டில் நிலவும் பொருளாதார நிலைமை காரணமாக பிறப்பு எண்ணிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 2020 ஆண்டளவில் நாட்டில் ஆண்டு பிறப்பு எண்ணிக்கை சுமார் 3,25,000 காணப்பட்டது. இந்நிலையில் அந்த தொகை தற்போது 2,80,000 வீழ்ச்சியடைந்திருக்கிறது. இதேவேளை பொருளாதார நெருக்கடி மற்றும் சமூக பிரச்சனைகள் காரணமாக இளைஞர் யுவதிகள் விவாகத்தில் செய்யும் கொள்ளும் நிலைமை அதிகரித்து வருவதாக பதிவாளர் நாயகம் திணைக்களத்தின் சிவில் பதிவுகள் பிரிவின் சிரேஷ்ட பிரதி பதிவாளர் நாயகம் சட்டத்தரணி லக்ஸிகா கணேபுல குறிப்பிட்டிருக்கிறார். கல்வி பொதுதராதர சாதாரணதர பரீட்சை தொடர்பில் முக்கிய அறிவித்தல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. கல்வி பொதுதராதர சாதாரணதர பரீட்சை மே மாதம் 6 ஆரம்பமாக உள்ள நிலையில் அது தொடர்பான கருத்தரங்குகள் சேலம் அவர்கள் என்பவற்றை நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. நாளை நள்ளிரவு முதல் பரீட்சை நிறைவடையும் வரை இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. கல்வி பொதுதராதர சாதாரணதர பரீட்சை மே மாதம் 6 முதல் 15 வரை இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 70 போதை மாத்திரைகள் மற்றும் மாவாவுடன் இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வவுனியா பூந்தோட்டம் பகுதியில் 70 போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சா கலந்த மாவாவுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் நேற்று தெரிவித்தனர். வவுனியா பூந்தோட்டம் பகுதியில் வவுனியா தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி தலைமையில் திடீர் சோதனை முன்னெடுக்கப்பட்ட போது அப்பகுதியில் உள்ள சிறிய கடையொன்றில் வைத்து போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சா கலந்த மாவா விற்பனை செய்யப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதன்போது குறித்த கடையிலிருந்து 70 போதை மாத்திரைகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டதோடு கிராம் கஞ்சா கலந்த மாவாவும் மீட்கப்பட்டிருக்கிறது. இவைதான் அடுத்த சில முக்கியமான செய்திகள். தொடர்பாக மேலும் அறிந்து கொள்ள சூரியன் வானொலி கேடுங்கள். எங்கள் சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். வணக்கம்.